விசுவாசியை பற்றி சொல்லணுன்னாக்கா சாதாரண விஷயம் இல்லை. உலகத்திலேயே எனக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்க மூணு மியூசிக் டைரக்டர் ஜி ராமநாதர், கே வி மகாதேவன், விசுவாசியை. பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும். ஆனால் உலகத்திலேயே 1300 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கார் விஸ்வண்ணன். அதில் 1000 படங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. 1000 படங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸே இல்லை. அவர் ஒரு ரீரி கடைக்கு, புதிய பறவையோ ஆலயமணியோ எந்த ரீரி கடைக்கிறதுல ஒரு ரீல் போட்டுட்டு ஒரு தடவை பார்ப்பார். ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் எங்களோட மியூசிஷியன்ஸ் எல்லாரோடய விளையாடிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ரீல் ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்கு எங்களோட பேசிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பார். அந்த ரீல் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி கொடுத்துருவார். எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு டைலாக் எல்லாம் சிங்க்கு அப்படி இருக்கும். அது மாதிரி சிங்க்கு அவங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது. அவரை பற்றி ஒன்று அவருக்கு அவர்கிட்ட 71-72 நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்த வந்தால் டைட்டில் பீஸுக்கு வாச்சிருக்கேன். சிவகங்கை சீமை டான்ஸ் குரூப்போடு சேர்த்து கோல் வாச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 71-72 தான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். நான் முதல்ல கெட்டசாராக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் விஷ்ணு அண்ணன்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவர் எனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் தான் இருக்கார். அவர் நான் வாச்ச பாட்டுக்கு அவரை அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்கார். எனக்கு யாராவது மியூசிக் டைரக்ஷன் பண்ணாங்கன்னா பாட்டு கட்டிடும் அது மாதிரி வேணாம் இப்படி அவ்வளோ அவ்வளோ பாட்டுக்கு அந்த மாதிரி வாச்சிருக்கேன்.